சுவையான தேங்காய் பால் சேமியா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் 2 பாக்கெட் சேமியா எடுத்துர்க்கேன் அதாவது 200 கிராம் சேமியா எடுத்துர்க்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதா நல்லா கனிஞ்ச தக்காளியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அரை முடி தேங்காவை இந்த மாதிரி பொடியா துருவி வச்சிருக்கேன் தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி கறிவேப்பிலை அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சமா இஞ்சி துண்டு மூணு வெள்ளைப்பூண்டு பல் இது எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க இத வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்டார் பூ அரை டீஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுக்கப்புறம் பிரியாணி இலை உப்பு தேவையான அளவு ஆயில் தேவையான அளவு அவ்வளோதாங்க சுவையான தேங்காய் பால் சேமியா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதை அரைச்சி நான் பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இப்போ தேங்காவை வந்து ஃபஸ்ட்டு பாலை அரைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் அதை வடிகட்டிட்டு மறுபடியும் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அதாவது இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 டம்ளர் வர அளவுக்கு தேங்காய் பால் வந்து நான் எடுத்துருக்கேன் இப்போ வந்து கடாய் வச்சு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஆயில் சூடானோடனே ஸ்டார் பூ சோம்பு லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை இது எல்லாமே சேர்த்துருக்கேன் பட்டை இது எல்லாமே சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சோம்பு வந்து பொரிஞ்சு வந்தோடனே நான் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆயிலில் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வதங்கணும் அப்போனா தான் வந்து நல்லாயிருக்கும் சேமியா வந்து இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் வந்து நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் அது கூடயே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து தக்காளி வதங்கிட்டு இருக்க டைமில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணு சேர்த்து அரைச்சி வச்சிருந்தேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா 2.5 டம்ளர் கிட்ட நான் வந்து தேங்காய் பால் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம சேமியா சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொதி வந்து சுற்றி நுர கட்டுற டைமில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதிலே பார்த்திங்கன்னா சேமியா நல்லா வெந்துடும் அதனால் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் பாருங்கள் இப்போ வந்து சேமியாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிடலாம் கொத்தமல்லி தூவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க சுவையான தேங்காய் பால் சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சொல்லி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ